இது அரசியல். அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா அந்த எக்ஸ்பெக்டேஷன் போயிடும், ஐபிஎல்லோட மோகம் போயிடும். சரியா, இது வந்து விராட் கோலிக்கே தெரியும். நம்ம டபிள்யூடபிள்யூ பார்த்த மாதிரி தான் இப்போ ஐபிஎல். டபிள்யூடபிள்யூ வந்து அது அது ஃபோர்ஜரி நமக்கு தெரியாமல் போச்சு. விராட் கோலியே ஜெயிக்கன்னு நினைச்சாலும் சரி, விராட் கோலிக்கு பின்னாலே ஏதாவது சம்பவம் நடக்கும். அடுத்த வருஷமும் சொல்லுங்க, ஆர்சிபியை கீழே தான் வச்சிருப்பாங்க. ஒரு டீம் வந்து கஷ்டப்பட்டு கீழே கிடக்கான், அவனை இழுத்துட்டு வருவன் போகிறது தான் கேப்டன். சரியா, நான் இழுத்துட்டு வரலாம் பார்க்கேன், அது இழுத்தாலும் வரமாட்டேங்க, நான் என்ன பண்ண முடியாது சொல்லி சொன்ன சொல்ல காப்பாற்ற அரசியல்வாதியாலே முடியாது, கெட்டவனாலேயும் முடியாது. போல இந்த டீம் வேங்காமல் போகிறதுக்கு யார் தெரியுமா? இந்த விராட் கோலி ராஜ கட்டி பிடிச்சி விடுறதுதான். அவனை அடிக்க எங்கேயா பத்தியும், வந்த உடனே எந்த மேட்சாது அவனுக்கு ஏற்ற ஒரே டீம் ஸ்ரீலங்கா டீம் போடுவான். நம்ம நினைக்கிறதுக்கு ஆப்போசிட்டாவே என் வாழ்க்கை நடக்காந்த. சரி, சென்னைக்கு ஆப்போசிட்டி ஆர்சிபியை பார்ப்போம்டா, ஆர்சிபி மையத்தா போயிட்டு. சரி, எம்ஐக்கு போனோம்னா எம்ஐ கூட வந்து மையத்தாயிருது. அதான் பேசாமல் இனிமேல் சிஎஸ்கே சப்போர்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். எவ்வளவோ பார்த்துட்டேன்ப்பா, இப்படியா ஜெயிச்சிடும் முடியல, என்னால எல்லாத்தையும் கலைஞ்சு முடிச்சுட்டு ஆர்சிபி கிடையாதுங்க. வணக்கம் மக்கள், திஸ் இஸ் பிஜே பிரணேஷ். நீங்க பாத்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். இன்னைக்கு என் கூட இருக்கிற ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என் கூட இன்னைக்கு பேட்டை கெட்டவன் அவர்களா இருக்காங்க. நிறைய விஷயம் அவர்கிட்ட பேச போறோம், வாங்க பேசலாம். வணக்கம்ண்ண. உங்களை சந்திச்சல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கும் சரி, எங்க டீமுக்கும் சரி, ரொம்பவே சந்தோஷம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா எனக்கு. சரிண்ண, முதல்ல நான் கேட்கணும்னு நினைச்சதே, இந்த இன்ஸ்டாகிராம்ல பல வீடியோ கீழே தேடி பார்த்தாலும் சரி, இல்ல வந்து இந்த பயோல எல்லாம் தேடி பார்த்தாலும் உங்களோட பேரே இருக்க மாட்டேங்குது. எதனால எங்கேயும் உங்க பேரையே சொல்ல மாட்டேங்குது? நான் தான் 90s பிளேயர், பேட்டை கெட்டணும். பேட்டை நல்லவன் வச்சா எவனா ஏத்துக்குவானா? இவன் பெரிய வாக்கியனான்னு கேட்பான். கெட்டவன் தான், ஏன்னா ஊரு பேரை சேர்த்து கெட்டவன் நானே வச்சிட்டேன், பேட்டை கெட்டவன். இன்னொன்னு என்னன்னா, ஜாதி மதம் ஏதாவது பிரச்சனையை உண்டாக்கிட்டே இருப்பானுங்க. எனக்கு நம்ம 90s பிளேயர் அப்படிங்கிறனால அந்த கான்செப்டே இருக்கக்கூடாது. நான் ஒரு கிரிக்கெட் பிளேயர். என்ன கிரிக்கெட்னு எல்லாம் நீனும் விளையாண்டுருப்பலாம், எல்லா ஊர்லயும் விளையாண்டுருப்பேன், எல்லாரும் நம்ம எல்லாரும் விளையாண்டுருப்போம். அப்போ போய் ஜாதி என்ன மதம் என்ன கேட்டுருப்பான்? இல்ல இல்ல, அந்த ஒரு கான்செப்ட் தான் நமக்கு. வக்காளி கிரிக்கெட் விளையாடணும், சரியா சந்தோஷம் பாக்குறோம், நல்லா இருக்கணும். அதுல போட்டு திடீர் கிளப்பி விட்டுருவானுவா. இந்த நம்ம மீடியாவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, எங்கிருந்து எவன் கிளப்புவான்னு தெரியுது. திடீர்னு ஒரு கேள்வியை கிளப்பிடும், ஏழை நீ அவனா, ஏழை நீ அவனா, ஓ நீ அங்கேருந்து வந்தியா, நீ இங்கேருந்து வந்தியா, உன் பிறப்பேன்னு சொல்லிட்டு உணர்வுகளும் அப்போ அதிகமாக வந்துடுவான். அதனால தான் பேட்டை கெட்டவனே முடிச்சுட்டேன். சரிண்ணே, இப்போ கிரிக்கெட்டுக்குள்ளே வருவானே, அதான் உங்களோட இதுக்குள்ளே வருவோம். அந்த கேப்டன் கேப்டன் எல்லாம் கூப்பிடும் போது உங்களுக்கு எப்படி இருக்கு? அஸ் அ கேப்டனா உங்களுக்கு எப்படி? அது ஒரு போதை, ராஜ போதை. ஏன் தெரியுமா, எல்லா பக்கமும் வந்து நீ வந்து என்ன செஞ்சிருப்ப, சுத்தி வந்து வேலை வேலை. இப்போ மேடம் இருக்காங்க, ஏன் எப்போ நீ அதை செய்யணும், மேடத்துக்கு மரியாதை கொடுக்கணும். சரியா, சாருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், சீனியர் ஜூனியர் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு அளவு நீ நடிக்க வேண்டியது. நீ நடிக்க தான் செய்வே, ஏன்னா உன்னோட கேரக்டர் வெளியே கொண்டு விட்டா தான் தெரியும் நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சொல்லுவோம் வடிவழி சொன்ன மாதிரி, இப்ப நான் லேபர் இல்லை, ஓனர் ஓனர் இல்லை, அந்த மாதிரி வெளியே போய் பார்த்ததும் உன்னோட நடவடிக்கைன்னு தெரியும். அந்த மாதிரி நான் என்ன சொல்றேன்னா, வெளியில போய் நாய்படாத பாடு சுத்தி அடிச்சு படுவேன். சனிக்கிழமை நாட்டு ராத்திரிலேருந்து நான் வந்து ஒரு ராஜ பரம்பரை சேர்ந்தவன் ஆயிருவேன். உக்காடி நேரம் போனா மாப்பிளா என்னாச்சு, கேப்டன் என்னாச்சு, நாளை மேட்ச் இருக்கு, அங்க இருக்கு, இங்க இருக்கு, எல்லாரும் ஸ்பாட்டுக்கு வந்துருங்க அப்படிமா. அப்படி எல்லாம் சோல்ஜர்ஸ் இறக்கிவிட்டது ஆசியா கேப்டன் தான், அந்த அறிவை அவனுக்கு வேலை செய்யாது. அந்த முட்டா பையனுக்கு கேப்டன் தானே இறக்கி விட்டாங்க, அந்த அடிச்சவனு நன்றி கிட்ட போய் தான் இருப்பான். ஆமா, ஏ கேப்டன் தான் நம்ம இறக்கி விட்டார், அவருக்கு ஒரு பேர் வாங்கி கொடுப்போம்டா. நான் அடிச்சு அடிய பாத்தீங்களா, அடுத்த மேட்ச் இறக்கி விடுவீங்களா அடிமா, ஒரு அடி அடுத்த மேட்ச் உனக்கு ஜண்டா போட்டு தீக்கிறது. உனக்கு குழியை தோண்டி தோண்டிதான் அது ஒரு இது இருக்குல்ல, குச்சியை வச்சு குழியை தோண்டா. குச்சியா, நானும் கடப்பாறை வச்சு தோண்டிடுவேன். நான் ஒருத்தன் இறக்கி விடுறதமா அவன் என்னை மீறி போகக்கூடாது. போயிட்டாமல் அவனுக்கு பெரிய குழியை தோண்டி அவனை அடக்க முடியணும். அடுத்து அடுத்து அவன் பாமே அவுட் ஆயிடுவான். இப்போ பொதுவாக எதிர் டீம்ல எல்லாம் நல்லா விளையாண்டானுவீங்க, அவன் அவன் அவனை வந்து போய் கலெக்ட் பண்ணிட்டு வருவேன். வந்து அப்படி நம்ம டீம் ஓப்பனிங் பேட்டிங் ஓப்பனிங் போலிங் எல்லாம் கிடைக்கும் அப்படிவேன். கூப்பிட்டு வந்து அவனை ஃபார்ம் அவுட் ஆகி மறுபடியும் அவன் டீம் கலந்து விடுவேன். எப்படி இதெல்லாம் ராஜ தந்திரம் உள்ள எனக்கு இருக்கு, உள்ளுக்குள்ள நிறைய விஷயங்கள் வச்சிருக்கு. கேப்டன் அஸ் அ கேப்டனா நீங்க நிறைய விஷயங்கள். 22 வருஷம் விளையாடுனேன், இனி அப்படிதான் பண்ணாங்க, அதான் கேட்டேன். நான் கடைசி வரைக்கும் ஃபார்முக்கே வரல, அடிவாகி அடிவாகி இருப்பாயிருக்கு, ஜாலி ஆகிட்டு இருக்கு. ஆனா ஒரு கிரிக்கெட் மேல இந்த அளவு ஒரு கிரேஸ் வர்றதுக்கான காரணம் என்ன? காரணம் என்ன, ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு அஞ்சாம் கிளாஸ் படிக்கும் போதே வந்துச்சு. அது என்னமோ தெரியல, எங்கேயோ ரத்தத்துல ஊறுனது மாதிரி உள்ள ஏறிட்டு தெருவில் விளையாண்டுட்டு இருந்தேன்.
அப்போ ஒருத்தன் பேட்டிங் தரல, யான் தரல யான் தரல, இன்றைக்கி வரைக்கும் கிடைச்சது இவனும் தரல பேட்டிங்கு கிடையாது. கேப்டனாலாம் கிடைக்கினானுங்க, நானும் கேப்டன்லாம் அப்பவும் கிடைக்கல. சேர் ஐட்டி அது என்னால் பிரிக்கவும் இல்லை போக முடியலை. அதனால் நான் நினைக்கிற அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டேன் கிரிக்கெட் உள்ளதுப்பா. பரவாயில்ல, நல்ல விஷயம் நடந்திருக்கு. சரி, ஐபிஎல் பக்கம் வருவானே. சரி, உங்களோட முக்கியமான விஷயம் பின் பண்ணியே ஒரு வீடியோ வச்சுருந்தீங்க, ஆர்சிபி தோத்தா மொட்டையடிக்கிற அப்படின்னு. தோக்கிற நிலைமை வந்து கிட்டத்தட்ட நெருங்கிருச்சு. எப்படின்னா அந்த முதல்வர் படத்தில் வர சவால் மாதிரி தான். அதில் என் முதல்வன் படங்க, நான் வேதா எங்கே விவேகமாக வேதாள படத்துக்கு போகிறேன். சொன்ன சொல்ல காப்பாற்ற, நீ ஒரு தேசத்தலைவர், நான் ஒரு தேசத்தலைவர், நீ அரசியல்வாதி ஆக்கிடுங்க, நீ முதல்வன் படம் சொல்லலாம், அந்த முதல் படத்தில் அரசியல்தனத்தை எடுத்து வச்சுக்கா சரியா, வேதாள படத்தில் உள்ள வில்லத்தனத்தை எதிர்த்து வச்சுக்கா. ஏன்னா சொன்ன சொல்ல காப்பாற்ற அரசியல்வாதியாலே முடியாது, கெட்டவனாலே முடியாது. ஏன்னா அந்த மாதிரி ஆசிய கேப்டன் நின்று வச்சுக்கா, அந்த கேப்டன்லாம் அடிக்க முடியாதுல. நான் சொல்லி நினச்சிருக்கேன், கப்பு எங்களுக்கு தான் இருக்கேன், இந்த வருஷம் எங்களுக்கு கப்பு சொன்னா நான் அப்படிதான் கேட்கேன். அதில் மொட்டை கிட்டலாம் அடிக்க முடியாது, இது ஒரு ஃபார்மேட் வச்சுருக்கேன், மொட்டை அடித்து அதை நான் பார்த்து அதை ஊருக்குலாம் சிரிக்கணும். இல்லை இல்லை இல்லை, நீங்கள் தானே அஸ் அ கேப்டன்லாம் வந்து சொன்ன சொல் தவற மாட்டாங்க. சொன்ன சொல்ல தவறும்ல, தவறும், அது தப்பாக தான் நடக்கும். ஏன்னா கேப்டன் கேப்டன் சொல்லுமா விளாடுறாங்களா, கேப்டன் சொல்லுமா ஏழு மணி வரானுங்களா, கேப்டன் சொல்லுமா இருக்கா தருத்திரியும் பிடிச்சோம்ல, நட்ராஜ் நான் வச்சிருக்கா, நட்ராஜன் புவனேஷ்குமார் பும்ரா எவனை கூப்பிட்டு ஆர்சிபியில் வச்சாலும் தருத்தினி பிடிச்சிட்டு தோக்கதான் போகுது. ஏன்னா ஒரு பவுலர் கண்டா பயப்படும், ஒரு டீம் பவுலர் கண்டா பயப்படணும், மக்கள் இவனை பார்த்து அடிக்கணும் தான் போகுது. எனக்கு இந்த யார் அது சொல்ல முடியாது வருத்தமாப்பில், நிறைய அழுதுருக்கேன். இதுக்கு மேலே எனக்கு விராட் கோலி ஒரு மனசு இருக்காங்க, நானும் எவ்வளோதான் முட்டு கொடுக்கா, நாலு அஞ்சு எட்டு முட்டு பத்து முட்டு கொடுத்துட்டேன், ஒன்றும் பருப்பு எவ்வளோ. போன வருஷம் மாதிரி கொஞ்சமாக ஜெயிச்சானுங்க இவன், ஏழுக்கு ஒன்று ஏழுக்கு ரெண்டு தான் எங்கே போகுது. இல்லை வேற எஸ்ஆர் கட்சி கூட அடுத்த மச்சான், அவன் தப்பு தப்பு நெஞ்சிலேயே போயிருக்கான், அவனை அடிக்க சொன்னால் 100 மீட்டர் 200 மீட்டர் அடிக்கணும். அது வேற சின்னசாமி நினைக்கிறேன், அது வேற சின்ன சாமியோ பெரிய சாமியோ பொழக்கு ரெடியா இருக்காங்க. அதனால இப்போ மெயினான விஷயம்னா இந்த ஆர்சிபி டீம்ல வந்து கோலியை தவிர மற்ற எல்லாருமே ஏதோ சும்மா வந்து ஓகே ஒரு ஈவெண்ட் வந்த மாதிரி வந்துட்டு கை காட்டிட்டு போற மாதிரி. இன்னொரு சொல்லுவாங்க, மெயினா ஒரு விஷயம் நம்மளா இருந்து நம்ம அடிச்சது வந்து ஒரு அரசியல், இன்னும் ஒரு 5-6 வருஷம் ஆனாலும் சரி ஆர்சிபியால கப்படிக்க முடியாது, அது எனக்கு தெரியும். ஏன்னா இது நம்மளாலேயே நம்பாட்டியும் சரி, மறுபடியும் சொல்றேன், இது அரசியல். அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா அந்த எக்ஸ்பெக்டேஷன் போயிடும், ஐபிஎலோட மோகம் போயிடும் சரியா. இது வந்து விராட் கோலிக்கே தெரியும், ஜெயிக்க விட மாட்டாங்க சரியா. விராட் கோலியே ஜெயிக்கன்னு நினைச்சாலும் சரி, விராட் கோலிக்கு பின்னாலே ஏதாவது சம்பவம் நடக்கும், அடுத்த வருஷமும் சொல்லுங்க ஆர்சிபியை கீழே தான் வச்சிருப்பானுங்க, ஆனால் போக விட மாட்டாங்க. நீ சொல்லலாம், நம்ம WWE பார்த்த மாதிரி தான் இப்போ ஐபிஎல், WWE வந்து அது அது 4G நம்ம தெரியாமல் போச்சு, இப்போ டெக்னாலஜி வந்ததுக்கப்புறம் தெரியுது. இன்னொரு 15 வருஷம் கழிச்சு எழுதி இது டெக்னாலஜிக்கு வந்ததுக்கப்புறம் தெரியுமா என்னமோ எனக்கு தெரியல. சரி, கண்டுபிடிச்சிருவாங்க ஐபிஎல் ஸ்கிரிப்டாடா அது அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன என்ன பொறுத்தவரைக்கும் சொல்கிறேன், இப்போ மாறிடுவார், விராட் கோலி பாருங்க ஐபிஎல் முடிஞ்சவங்க அவர் பேசாமல் இந்தியா டீம் விளாட போவார், எல்லாம் சந்தோஷம் வாங்க இருப்பாங்க, நான் அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது இயல்புமாப்பில். அதனால ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் இப்போ ஆர்சிபிக்கு தொடர்ந்து இருந்தாலுமே தோக்க போகுதுன்னு தெரிஞ்சோம், இதில் இவ்வளோ பெரிய அரசியல் இருக்குன்னு தெரிஞ்சோம், ஆர்சிபி தான் நான் நிற்கிறேன்னு நீங்கள் நிற்க காரணம். ஜெயிக்கிற டீமில் இருக்கக்கூடாதுமா, நான் கேப்டன், நான் வந்து ஜெயிக்கிற டீமில் இருக்கக்கூடா, இல்லை ஜெயிக்கிற டீமில் இருக்கும். இப்போ நான் கேப்டனாக இருந்துட்டு ஒரு டீம் வந்து கஷ்டப்பட்டு கீழே கிடக்கான், அவனை இழுத்துட்டு வருவன் பிறகு தான் கேப்டன் சரியா. நான் இழுத்துட்டு வரலான்னு பார்க்கேன், அது இழுத்தாலும் வரமாட்டேங்க, நான் என்ன பண்ண முடியும் சொல்லு. நான் இழுத்து முட்டு முட்டு பார்த்து இழுத்து பார்த்துட்டேன், அது துறைமுகத்திலே தான் நிற்பேன், கடலுக்குள்ளே வரமாட்டேன் அப்படின்னு. சரிண்ணே, அஸ் அ கேப்டனாக சொல்லுங்கள், இந்த ஆர்சிபி டீமில் என்னதான் பிரச்சனைன்னு நினைக்கிறீங்க, எதை மாற்றினா ஆர்சிபி டீம் ஃபயர்? ஆர்சிபி டீமே பிரச்சனைங்க சரியா, எல்லாத்தையும் கடைஞ்சி முடிச்சுட்டு ஆர்சிபி கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை மக்கள் கோபத்தில் இருக்கான்னு நினைக்கிறேன், கிங் ஃபிஷருங்கிறது ஒரு 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 பீர் கம்மி மதுபானம், அதனால மக்களுக்கு வெறுப்பு இருக்கிறனால அந்த வெறுப்புனால அவன் தோக்கானுங்களா, இல்லை அவர் கடை வாங்கிட்டு போறதுனால அவர் அவர் கடைசி வரைக்கும் அவர் டீம் எந்திக்க கூட நினைக்கானுங்களா தெரியல. அதுக்கு அண்ணன் நினைக்கா தெரியல, நானும் எவ்வளவோ பார்த்துட்டேன்ப்பா, இப்படியா ஜெயிச்சிடும் முடியல என்னால. அதனால இப்போ 2016 மட்டும் எல்லாரும் இந்த சொல்றது இது மட்டும் நடந்திருந்தா அப்படிங்கிற மாதிரி 2016 மாதிரி திருப்பி இன்னும் 6 மேட்ச் இருக்குன்னு, 6-ல் 6 ஜெயிச்சு ஆர்சிபி ஏதாவது உள்ள நினைக்கிறீங்களா? ஆ உள்ள போவோம், எங்க எது உள்ள போவோம், அவன் ஊருக்குள்ள போவான், ஊரை பார்த்து போவான், நல்லா அலைதியா ஆனாடப்பட்ட எம்ஏயே பிறந்துட்டானுங்க அவனுங்க. நான் எம்ஐ நான் எம்ஐ சென்னைனா டாப்பில் இருப்பானுங்க, ஆர்சிபி சப்போர்ட் பண்ணுதான், கீழே இருந்து டாப்பில் இருக்கிற எம்ஐ அடிச்சு வரலாம் பார்த்தா எம்ஐ கீழே வந்து எங்கள் கூட சண்டை போட்டுக்கிறாங்க, நான் தான் பத்தாத இடம் வருவேன், நீ என்ன பத்தாத இடத்துல இருக்க, அவன் இந்த நிலமைக்கு போகுது. எங்கள் நிலமையை பாருங்கன்னா, நாங்கள் யாராவது அடிக்க நினச்சா கூட அவங்க கூட எங்கள் பக்கத்து வந்துருந்தான், ஆனால் நாங்கள் அதில் பாதாளத்தில் இருக்கோம், இப்பவும் பத்தாவது இடத்துல பத்தாவதுலேயே இருக்கு. ஏன் இந்த 12 வருஷத்தில் உங்களுக்கே ஒரு எவல்யூஷன் நடந்திருக்கும்ல, வாழ்க்கையில் வந்து பல மாற்றங்கள்லாம் வந்திருக்கும்ல, இந்த 12 வருஷம் என்ன சொல்கிறது, நம்ம எதிர்பார்த்ததுக்கு எல்லாமே ஆப்போசிட்டாக
நடக்குங்கிறதுக்காக எனக்கு ரொம்ப நடக்கும். என்னன்னா நான் அஜித் விஜய் பார்த்தா அஜித் சப்போர்ட் பண்ண அஜித் படம் ஃபுல்லாக ஃப்ளாப் ஆகிட்டே இருக்கும். சரி விஜய்க்கு போக விட விஜய் காணாம போயிடுவாரு. ஏன்னா சரி அது நம்ம நினைக்கிறதுக்கு ஆப்போசிட்டாவே என் வாழ்க்கை நடக்காந்துடும். சரி சென்னைக்கு ஆப்போசிட்டி ஆர்சிபியை பார்ப்பலான்டா ஆர்சிபி மையத்தா போயிட்டு, சரி எம்ஐக்கு போனோம்னா எம்ஐ கூட வந்து மையத்தாயிருது. அதான் பேசாமல் நீங்கள் இனிமேல் சிஎஸ்கே சப்போர்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். எதுக்கு இப்போ இல்லை சிஎஸ்கே நல்ல இருக்கு இந்தியா அங்கே இருக்கு. ஏன்னா அதுதான் போகுது எனக்கு. நாம ஆனா இந்த ஐபிஎல்லாம் வந்துட்டு பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்கல்ல, பார்க்க ஆரம்பிச்ச போது இருந்ததுக்கு இப்போ வந்து இந்த எவன் எடுத்தாலும் 200 ரன் அடிக்கிறா, எவன் எடுத்தாலும் 250 ரன் அடிக்கிறா, இது எப்படி பாக்குறீங்க? எனக்கு அந்த டைம்ல அடிக்க நல்ல பேட்ஸ்மேன் சொன்னா சேவாக்கு தான் சொல்லுவேன். ஏன்னா களைச்சி விடுதல சேவாக்க மீறி எனக்கு ஒரு ஆள் தெரியல. நான் சின்ன வயசுல பிரிட்டானிய பேட்லாம் வாங்கியிருக்கேன். சேவாக்கை தவிர அந்த டைம்ல அடிக்க முடியாத ஸ்கோர்ல கூட அந்த பவர் பிளேல புழக்கிற ஒரு ஆள்னா சேவாக்கு. இப்போ சர்வசாதாரண 10வது ஒருத்தனை இறக்கி விட்டா கூட அவன் அடிக்கிறான் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு எல்லாமே பேட்ஸ்மேன் ரொம்ப சாதகமா போச்சுன்னு நினைக்கிறேன். எதுக்கு எடுத்தாலும் சரி எதை எடுத்தாலும் பேட்ஸ்மேன் சாதகமா இருக்க மாதிரி இருக்கு. கிட்டத்தட்ட 200 வீட்டில் கொண்டு வைக்க நினைக்கிறேன் சிக்ஸ்ல வச்சோம்னா. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப சாதகமா இருக்குங்கிறது பவுலருக்கு உண்டான, அதான் பவுலர் தான் பாவம்னு தோணுது எனக்கு. ஏன்னா அது டெக்னாலஜி ஓவரா வளர 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 சிரமப்படுறது என்னமோ பவுலர் தான். ஏன்னா எப்படி போட்டாலும் அடிப்புங்கிற மனநிலை நான் இருக்கான். அவன் பயப்படணும் யார், இப்போ ஒரு பேட்ஸ்மேன் வந்து பயப்படணும் எப்போ இவனாப்பா போடவாரான்னு சொல்லிட்டு. எனக்கு எந்த போலருக்குண்டு பயப்படணும் தெரியல. ஒரு டைம்ல இருந்தாருங்க பிரெட்லி ஜான்சன், அதுக்கப்புறம் அக்தர், அப்புறம் வெஸ்ட் இண்டீஸ்ல ஒரு போலர் உண்டு எனக்கு பேர் சரியா தெரியல. அந்த ஒரு சில பேர் பார்த்தா பயப்படுவாங்க. இப்போ எவனுக்கு பயப்பட சொல்லுத, ஸ்டாருக்கு 42 கோடிக்கு எடுத்துட்டு வந்து அடி வாங்கிட்டு தான் கிடக்கான் போட்டு புலக்கணுங்களா. அதுதான் கதை. என்ன சொல்லுதுன்னா அந்த ஒரு பயம் உணர்வே கிடையாது. இப்போ எப்படியா இருந்தாலும் உனக்கு பொழந்துருவேன். ஏன்னா முத இவன் போலிங் போடும்போதே நேராக கேமராவில் போய் அவன் எப்படி கையை வச்சிருந்தான், அவன் என்ன செய்தான், அடுத்த பால் என்ன போடுறான், அவன் எங்கே குத்துதான், எல்லா இலவையும் கண்டுபிடிச்சிட்டு வந்துருக்காங்கவா, அவன் எங்கே தான் பந்த போடுவான் கேட்க. அந்த மாதிரி இதனாலதான் எனக்கு தெரிஞ்சு பேட்ஸ்மேன்லாம் ரொம்ப இதாக இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனால் இப்போ ஆர்சிபியில் எந்த ஒரு பவுலர் இன்க்ளூட் பண்ணிட்டா அந்த ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு நான் உனக்கு சொல்லிட்டேனே. நீ எந்த தலை சேர்ந்த 10 பவுலர் இன்டர்நேஷனல் பவுலர் கூட்டு வந்தாலும் சரி அந்த தரிச்சினி பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். அங்கே ஒரு பய உணர்வு இருக்காது மாப்பிள்ளைங்க. நான் சொல்லுவேன் ஆர்சிபி போலராக ஈஸியாக அடிச்சிடலாம், எவனை கட்டான் கிரிக்கெட்டே விளையாட தெரியாது, ஆர்சிபி தோத்துமாம்லா அப்படிங்க போகும்போதே இப்படி என்னது கருவாடிட்டு இருந்தால் எங்கே விளங்கா அது என்ன. அது இன்னொன்று அதான் இப்போ என்ன சொல்லுதுன்னா அது ஒரு போலருக்கு நான் பயம் பயம் கிடையாது. அது ஆர்சிபியை கண்டு சுத்தமாக எவனுமே கிடையாது. வரவும் வரவும் அடிச்சுட்டு போகலாங்கிற அளவுக்கு இருக்கு. வேசம் அடிக்க நம்மளே போய் 4 ஓவர் போட்டா கூட நல்லா போட்டலாம்ங்கிற அளவுக்கு ஆயிடுது. நான் லீக்ல வந்துட்டு வீடியோ எல்லாம் போட்டிருப்பீங்க, என்ன அத்தனை வைடு போட்டிருந்தேன், பவுலர்லாம் 2-3 வைடு போடலாம். ஒரு நான் கேட்கேன் 50 யார் அடிக்கணும், ஒரு பேட்ஸ்மேனா போட்டவன் அடிக்கணும். வக்காலி வா இந்த ஆர்சிபி எடுத்துட்டா பவுலர் ஒரே 50 எவனுக்கு இந்த 4 ஓவருக்கு 24 ரன் கொடுக்கணுங்கிற மனநிலையே கிடையாது. வந்து கையில கொடுத்துட்டா மொத ஒரு 12 உனக்கு இந்த டீம் வேங்காம போறதுக்கு யார் தெரியுமா, இந்த விராட் கோலி இந்த ராஜ கட்டி பிடிச்சி விடுறதுனாலதான். உனக்கு அவனை அடிக்க எங்கேயா பத்தியும் வந்த உடனே எந்த மேட்சாது அவனுக்கு ஏற்ற ஒரே டீம் ஸ்ரீலங்கா டீம் மட்டும்தான். சரியா ஸ்ரீலங்கா டீம் மட்டும் அவன் போலிங் போட சொல்லிட்டு அவன் அப்படியே வச்சுக்கிட்டுங்களோ கூட்டு வராதியா, அவனாலேயே பல மேட்ச் போயிடுது. அப்போ அவன் அல்ஜாரி ஜோசப்னு ஒருத்தர் கூட்டினா பொட்டனமே போட்டுக்கலாம், அவனை கூட்டு வந்து வக்காளி போலிங் போட சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்குப்பா, என்னோட பெரிய ஆதங்கம். இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி தலைவா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச்.